நயாகரா சிண்ட்ரோம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்னுடைய தமிழ் பாட்காஸ்ட் கேட்டிருந்தீங்கன்னா மேபி உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். ஆனால் தினந்தோறும் நம்மளுடைய லைஃப்பில் நயாகரா சிண்ட்ரோம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு இஷ்யூவால் நாம் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். அது என்ன, அதிலிருந்து நான் எப்படி தப்பிக்கணும் அப்படின்றத உங்களுக்கு தெரிந்து கொள்ளணும்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப பெருசாக இருக்காது இந்த வீடியோ, பட் உங்களோட லைஃப்பில் இந்த நயாகரா சிண்ட்ரோம்னால நம்மளுடைய பாதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் நம்மளுடைய யாருக்குமே அதை பற்றின இம்பேக்ட் தெரியாது, அப்படி ஒன்று இருக்குன்னே நமக்கு தெரியாது. தெரிந்த உடனே உங்களுக்காக நான் ஷேர் செய்யணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன், அதனால் இந்த வீடியோ. அதற்கு முன்பு நீங்கள் என்னை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா என்னுடைய பெயர் ஐஸ்வர்யா ரெங்கன். இது போன்ற பல முக்கியமான தலைப்புகளை நாம் தினமும் பேசிக்கொண்டே வருகிறோம். ஸோ மறக்காமல் உங்களுக்கு நேரம் இருந்தால் இந்த வீடியோவை பார்த்துட்டு லைக் செய்துக்கோங்க, உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் செய்துக்கோங்க, அண்ட் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. நயாகரா சிண்ட்ரோம் அப்படின்ற பெயரை வந்து உருவாக்கினவர் யார் அப்படின்னா டோனி ராபின்ஸ். இவர் வந்து உலகத்தில் மிக பிரபலமான ஒரு லைஃப் கோச் அண்ட் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சராசரியாக 99% ஆஃப் த மனிதர்கள் ஒரு ஏரி கரையை பார்க்குறாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கே கிளைமேட்டு, நம்ம வந்து ஒரு போட் எடுத்துக்கொண்டு ஒரு படகுல வந்து ஒரு பயணம் மாதிரி போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படகுல போகிறாங்க. அந்த படகுல வந்து போகும்பொழுது அந்த ஏரியில் என்னெல்லாம் பிரச்சனை வருதோ, அந்த ஏரி எங்கே போய் முடியுது அப்படின்றது தெரியாது, அது கடலை போய் கடக்க போகுதா இல்லை அது வந்து ஒரு ஃபால்ஸ் மாதிரி தண்ணி கீழே கொட்ட போகுதா அப்படின்ற எந்த ஒரு நாலேஜுமே இல்லாமல் என்னெல்லாம் வருதோ அப்படி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து சந்தோஷப்பட்டு கடற்கரை சூப்பராக இருக்கே இல்லை அந்த வேடிக்கை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயணத்தை வந்து என்ன செய்கிறோம் அப்படின்றதே தெரியாமல் கோ வித் த ஃப்ளோ அப்படின்னு சொல்லி என்னெல்லாமோ வரும் அதெல்லாம் தாண்டி நீங்கள் போகிறீங்க. சடனாக அந்த ஏரி வந்து பார்த்திங்கன்னா வந்து பாதாளத்தில் போய் நயாகரா ஃபால்ஸாக கீழே கொட்டும் பொழுது தான் நமக்கு வந்து ஒரு பதட்டம் வரும். ஐயோ, நான் இவ்வளோ நேரம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டேனே, என்னுடைய துடுப்பை பயன்படுத்தி எங்கேயாச்சும் நான் திசை திருப்பியிருக்கலாமே, இந்த படகுல நான் இங்கே இப்படி போன பாதை வந்து தப்பாச்சே, நான் ஏன் வந்து என்னுடைய துடுப்பை பயன்படுத்தவே இல்லை, நான் இப்போ நான் முயற்சி செய்தால் கூட நான் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது, என்னுடைய அவ்வளோ அடியிலேருந்து நான் கீழே அவ்வளோ அடி உயரத்துலேருந்து நான் கீழே விழ போகிறேன், அங்கேருந்து நான் தப்பிக்க கூட முடியாது அப்படின்ற ஒரு பதட்டம் போல தான் நம்ம அனைவருமே நம்மளுடைய வாழ்க்கையில் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்றாரு சிம்பிளா. அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையில் படகு நல்லா இருக்கே, பயணம் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய எளிமையான நாட்களை வந்து சந்தோஷமாக சுகமாக வாழ்ந்துட்டு பிறகு வாழ்க்கையில் வரக்கூடிய மிகப்பெரிய பாதாளத்துக்கு நம்ம செல்லும் பொழுது தான் ஐயோ நம்ம காப்பாற்ற யாருமே இல்லையே அப்படின்னு பதட்டம் அடைகிறோம். அப்போ நீங்கள் முன்னாடியே வந்து கொஞ்சம் இதை எச்சரிக்கையோடு அந்த துடுப்பை பயன்படுத்தி அவங்களுடைய லைஃப்பை கொஞ்சம் திசை திருப்பியிருந்தால், பெட்டர் டெசிஷன்ஸ் எடுத்திருந்தால் கண்டிப்பாக உங்களால் வந்து லைஃப்பை வந்து இன்னும் கொஞ்சம் செக்யூர் ஆக்கியிருக்கலாமே அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ உங்களோட லைஃப்பில் இந்த நயாகரா சிண்ட்ரோம்லேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு நிமிஷமும் உங்களோட லைஃப்பில் எந்த பெட்டர் டெசிஷன்ஸ் எடுக்கலாம் அப்படின்றத யோசிக்க வேண்டும் அப்படின்னு டோனி ராபின்ஸ் சொல்கிறாரு. கடைசி நிமிஷத்தில் வேறு வழியே இல்லை, தப்பிக்கவே முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில், டெசிஷனே எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் வந்து நிற்காம டெசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற வரைக்கும் உங்களால் எப்படியும் உங்களோட லைஃப்பில் நீங்கள் வந்து உயிர் தப்பிடலாம், அதாவது அந்த படகை எப்படியாச்சும் திசை திருப்பி நீங்கள் வந்து கரையை வந்து அடைந்திடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த நயாகரா சிண்ட்ரோம்னா என்ன, இதிலிருந்து எப்படி நாம் நம்மளை பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்படின்றது உங்களுக்கு புரிந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் செய்துக்கோங்க, இந்த வீடியோவை லைக் செய்துக்கோங்க, அண்ட் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. அண்டில் ஐ மீட் யூ ஆல் இன் அனதர் பிராண்ட் நியூ வீடியோ. டேக் கேர், ஸ்டே சேஃப். Bye-bye and happy reading, Makhle.